Hi, this is Divakar Karupiya. இப்ப நம்ம பார்க்க போற கான்செப்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். ரைட், இதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் பார்த்தோம். இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். முதல்ல பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லணும். இந்த சார்ஜ் ஸ்பேஸில் ஆக்குப்பை பண்ணியிருக்கும்போது இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, பாயிண்ட் மாதிரி பார்த்தேன்னா அது பாயிண்ட் சார்ஜ். இதோட டைமென்ஷன் ரொம்ப ரொம்ப சின்னமாக இருக்கும். தென் டெஸ்ட் சார்ஜுக்கும் பாயிண்ட் சார்ஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, த குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் இந்த டெஸ்ட் சார்ஜ் இஸ் வெரி வெரி மினிமம் அஸ் கம்பேர்ட் டு த பாயிண்ட் சார்ஜ். ஓகே, இதுதான் டெஸ்ட் சார்ஜுக்கும் பாயிண்ட் சார்ஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு E இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைட் பை க்யூ அப்படின்னு போட்டோம். அங்கேருந்து நான் என்ன வேல்யூ அப்டேன் பண்ணேன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த பாயிண்ட் சார்ஜ் இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் இன்டூ க்யூ டிவைட் பை ஆர் ஸ்கொயர்டு அப்படிங்கிற வேல்யூவை அப்டேன் பண்ணேன். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு த பாயிண்ட் சார்ஜ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, கன்சிடர் எ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ், திஸ் இஸ் அ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் க்யூ placed at origin O, we wish to calculate its electric potential at a point P at a distance R from it. The electric potential at a point P will be equal to the amount of work done in bringing a unit positive charge from infinite to that point. Unit positive charge infinite லிருந்து இந்த point Pங்கிற இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் தேவை அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். Suppose a test charge Q naught is placed at a point A at a distance x from O. By Coulomb's law, electrostatic force acting on the charge Q naught is given by F is equal to 1/4 pi epsilon naught into Q Q naught divided by x squared. X squared is a distance between point charge and A. Then we will move towards the force act away from the charge Q. Because அந்த Q naught அப்படிங்கிறதும் டெஸ்ட் சார்ஜ் அது பாசிட்டிவாக தான் எடுத்துக்குவோம். A small work done in moving a test charge Q naught. ஏன்னா ஃபுல்லாக நான் அதை செஞ்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இன்வால்வ் பண்ணுறேன். இங்கே Q naught-ஐ கொஞ்சமாக தள்ளுறேன். இங்கேருந்து Aலேருந்து Bக்கு ஃபுல்லாக தள்ளாமல் கொஞ்சமாக தள்ளுறேன். அந்த கொஞ்சமாக வந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை DX-னு வச்சுக்குவோம். அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அப்போ டிஎக்ஸுங்கிறது ஸ்மால் எலமெண்ட்டா? எப்போ ஸ்மால் எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்டெகிரல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ரைட், அப்போ டிடபிள்யூ அதாவது ஸ்மால் ஒர்க் டன், ஸ்மால் ஒர்க் டன் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டிஎக்ஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டிஎக்ஸ் காஸ் 180 டிகிரி. ஏன் காஸ் 180 டிகிரின்னு சொல்கிறேன், ஏன்னா இப்போ பாருங்கள், ஒக்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறது எந்த சைடு டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னா, இந்த சைடு தான் டிஸ்பிளேஸ் ஆகுது. இப்படி டிஸ்பிளேஸ் ஆகும்போது பாருங்கள், டிஸ்பிளேஸ் ஆகுறது இந்த சைடு ஆகுது, இந்த சைடு தான் டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்போ டிஸ்பிளேஸ் ஆகும்போது இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த சைடு இருக்கும். இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 180 டிகிரி. ரைட்டா, இது இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கும், பட் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கிறதுனால இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 180 டிகிரி. இதுதான் என்னது, 180 டிகிரியை மேக் பண்ணுது. ஸோ இந்த 180 டிகிரியை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், டினோட் பண்ணியிருக்கேன். ஸோ எஃப் டாட் டிஎஸ் வெக்டர், அது டிஏஎஸ் எஃப் டாட் டிஎஸ் வெக்டர். ஸோ எஃப் டாட் டிஎஸ்எம் ஏ டாட் பி எப்படி எழுதலாம், ஏபி காஸ் டிட்டன் எழுதலாமா? அதே மாதிரி ஏபி காஸ் 180 டிகிரி அப்படின்னு எழுதுறேன். காஸ் 180யோட வேல்யூ மைனஸ், அப்போ மைனஸ் எஃப் டிஎஸ். த டோட்டல் ஒர்க் டன் இன் மூவிங் த சார்ஜ் க்யூ நாட் ஃப்ரம் இன்ஃபைனட் டு த பாயிண்ட் பி வில் பி. இப்போ மேலே இருக்கிறது அஸ் அ டேஸ்ட் எலமெண்ட், ஸ்மால் எலமெண்ட் டிடபிள்யூ. எப்போ டேஸ்ட் எலமெண்ட் இருந்தாலும், அதாவது டிஃபரன்ஷியல் எலமெண்ட் இருந்தாலும், நெக்ஸ்ட் ஸ்டெப் கலெக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன தான் பண்ணணும், இன்டெக்ரல் தான் பண்ணி ஆகணும். அதனால் அந்த ஸ்டெப் வந்தது ஃபாலோ பண்ணுறது அடுத்த ஸ்டெப் என்னதான், இன்டெகிரல் எலமெண்ட். அப்போ இன்டெகிரல் எதை இன்டெகிரல் பண்ண போகிறேன், எஃப்ஐ வச்சுட்டு டிஎக்ஸ் வெக்டரை இன்டெகிரல் பண்ண போகிறேன். எஃப்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா 1/4 பை எப்சிலான் நாட், ஏன்னா அதாவது எக்ஸோட
சாராம்சம் எதுவும் எஃப்ல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது 1 டிவைட் பிஃபோர் பை எப்சிலான் நாட் இன்ட்டு க்யூ க்யூ நாட் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது எக்ஸோட எலமெண்ட் இருக்குது கண்டிப்பாக. அப்போ இந்த மீத எலமெண்ட் எல்லாம் தூக்கி வெளியில் எழுதிடுறேன். இது க்யூ க்யூ நாட் ஃபோர் பை எப்சிலான் நாட்டை தூக்கி வெளியில் எழுதிட்டு எங்கேருந்து இங்கே வரைக்கும் இன்டெகிரல் பண்ண போகிறேன். அந்த சார்ஜை இன்ஃபைனட்ல இருந்து ஆறுக்கு கொண்டு வந்தேன் இல்லையா. இந்த இன்ஃபைனட் டிஸ்டன்ஸ்ல இருந்து இது இன்ஃபைனட் டிஸ்டன்ஸ், இந்த இன்ஃபைனட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வந்தேன் இல்லை, இந்த பாயிண்ட். அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே நோட் பண்ணியிருக்கேன், இன்டெகிரல் இன்ஃபினிட்டி டு ஆர். அதை தான் என்ன பண்ணியிருக்கேன், இன்ஃபினிட்டி டு ஆர்னு இங்கே நோட் பண்ணியிருக்கேன். அப்போ மீதம் இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியில் எழுதிட்டா எக்ஸ் டு த பவர் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறத ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் டு த பவர் மைனஸ் டூ டிஎக்ஸ்னு எழுதுறேன். இதை இன்டெகிரல் பண்ணால் எனக்கு வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா க்யூ க்யூ நாட் டிவைட் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இன்ட்டு மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு. இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட் டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி டு ஆர். அப்போ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னு போட்டால் ஒன் டிவைட் பை இன்ஃபினிட்டி இஸ் ஜீரோ. தேர் ஃபோர் ஒன் டிவைட் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் க்யூ க்யூ நாட் டிவைட் பை ஆர். இப்போ எனக்கு கிடைச்சது என்ன கிடைச்சிருக்கு, டோட்டல் ஒர்க் டன் கிடச்சிருக்கு. இந்த வேல்யூ வரைக்கும் என்னது, டோட்டல் ஒர்க் டன். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, பொட்டன்ஷியல் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். பொட்டன்ஷியல்னா என்னது, ஒர்க் டன் டிவைட் பை சார்ஜ், டெஸ்ட் சார்ஜ். அப்போ ஹென்ஸ் த ஒர்க் டன் இன் அ மூவிங் ஏ யூனிட் டெஸ்ட் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபைனட் டு த பாயிண்ட் ஆர் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் பி இஸ் வி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ டிவைட் பை க்யூ நாட். ஹோல் டபிள்யூ நமக்கு கிடச்சிருச்சு, ஹோல் டபிள்யூ நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ டபிள்யூ கிடச்சதுனால வி இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இன் டு க்யூ டிவைட் பை ஆர். இட் இஸ் கிளியர் தட். இப்போ கம்பேர் பண்ணுங்கள், பொட்டன்ஷியல் கிடச்சிருச்சா, என்ன கிடச்சிருக்கு, ஒன் டிவைட் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இன் டு க்யூ டிவைட் பை ஆர்னு கிடச்சிருக்கு. அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கிடச்சிச்சு, ஒன் டிவைட் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இன் டு க்யூ டிவைட் பை ஆர் ஸ்கொயர்னு கிடச்சிச்சு. இது ரெண்டுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர்டு, இங்கே பொட்டன்ஷியல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். தஸ் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு த பாயிண்ட் சார்ஜ் இஸ் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் ஆஸ் இட் டிபெண்ட் ஓன்லி ஆன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் பாயிண்ட் ஃப்ரம் த சார்ஜ் அண்ட் நாட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த டைரக்ஷன் ஆஃப் தட் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த பாயிண்ட் சார்ஜ். மோர் ஓவர் வி நோ தட் த பொட்டன்ஷியல் அட் இன்ஃபினிட்டி இஸ் ஜீரோ. இப்போ இது ரெண்டையும் நான் முதல்ல இருந்து என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததுனால இது ரெண்டுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் காண்பிக்கிறேன். த கிராஃப் பிலோ விச் ஷோஸ் தட் வேரியேஷன் ஆஃப் இ அண்ட் வி வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். ஹியர் இப்போ டிஸ்டன்ஸை பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன அண்ட் பொட்டன்ஷியலோட வேல்யூ என்ன. ஒன்று ஆர் ஸ்கொயர்டுக்கு ஃபங்க்ஷன் கிராஃப் பிளாட் பண்ணியிருக்கேன், இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன் ஆருக்கு பிளாட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியலை, திஸ் இஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் இந்த கிராஃப்லேருந்து நான் இன்டர்பிரட் பண்ணுறேன். அப்போ பொட்டன்ஷியலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மிகப்பெரிய சேஞ்ச் இல்லை, பட் அதோட ஆர்டரில் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த கிராஃபை பார்க்கும்போது தெர் இஸ் சம் சிமிலாரிட்டி, தெர் இஸ் ஈவன் சிமிலாரிட்டி, ஒரு சிமிலாரிட்டி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இங்கேருந்து நான் எலக்ட்ரிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலும் இந்த ரெண்டு கான்செப்டும் ஒரு இடத்துல சார்ஜ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா அந்த சார்ஜை பற்றி டிஃபைன் பண்ணுறதுக்கு இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படிங்கிறத திருப்பி ஒரு தடவை மனசில் வச்சுக்குவோம். இப்போ சொல்லுங்கள், இ இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இன்டு க்யூ டிவைட் பை ஆர் ஸ்கொயர். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு என்னது, ஒன் டிவைட் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இன்டு க்யூ டிவைட் பை ஆர். தேங்க்யூ.